வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒண்ணு உன்னை வாழ்க்கையில் நான் ஒரு உயர்ந்த மனிதனாக பார்க்க விரும்புகின்றேன். நீ கொஞ்சம் உயர்ந்த மனிதனாக எழுந்திருக்க வேண்டும். ஏன்னா நானும் பாத்தியார மாதிரி ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் என்று சொல்ல விரும்பவில்லை. அனைவருக்கும் வணக்கம். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசி இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான சொல்லு, இனிமையான சொல்லு, அம்மா அப்பாவை குறிக்கிற சொல். தாய் தன்னங்களோட காலடியில் தான் சொர்க்கம் இருக்குது. ஒரு மனுஷனோட அழிக்க முடியாத பாவங்கள்ல ஒண்ணு தாயையும் தந்தையையும் புறக்கணித்தல். கடவுளோட படைப்புல தன்னலத்தோட நிழல் கூட படாதது தாயோட படைப்பு தான். தாய் தந்தை தான் நமக்கு தெய்வம். அவங்களை என்னை போன்ற மாணவர்கள் ஹீரோவை தான் பாக்குறாங்க. நிலத்தை வித்து தாலி அடகு வச்சு கந்து வெட்டிக்கு கடன் வாங்கி எத்தனை பெற்றோர் வெளிநாட்டுல தங்களோட குழந்தைகளை கூட பார்க்க முடியாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஆடு மாடு மேய்க்க, மூட்டை தூக்க, துப்புரவு வேலை செய்ய, கக்கூஸ் கிளீன் பண்ண. ஏன்னா அந்த நாட்டு மக்கள் எதையெல்லாம் மிளிவா கேவலமா கருதுறாங்களோ இந்த வேலைகளை எல்லாம் நிறைய பெற்றவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி சார் வில்லனாவ காமெடியனாவ பாக்குறது? ஹீரோவை தான் பார்க்கணும். எங்க பக்கத்து வீட்டுல என் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு அவங்க அம்மா பார்த்தாலே பிடிக்காது. அங்க கிட்ட ஒழுங்கா கூட பேச மாட்டான். ஏன்னா அந்த அம்மா முகமெல்லாம் தீ புளிச்ச தழம்பு இருக்கு, கை கால கூட அந்த தழம்பு இருக்கு. அதனாலதான் அவனுக்கு பிடிக்கல. நான் அந்த அம்மா கிட்ட ஒரு நாள் கேட்டேன், எப்படிமா இந்த தழம்பெல்லாம் உங்களுக்கு காணிச்சுன்னு. இந்த அம்மா சொன்னாங்க, என் பையன் 6 மாசம் குழந்தையா இருக்கும் போது எங்க வீடு தீ புடிச்சிருச்சு, என் பையன் மட்டும் உள்ள மாட்டிக்கிட்டான், எல்லாரும் நீ உள்ள போனா நீ கருகிருவேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு என் உயிரை விட என் பையன் உயிர் தான் பெருசா தெரிஞ்சு. நான் உள்ள ஓடி போய் என் பையனை எந்த தீக்காயமும் படாம நொஞ்சோட அணைச்சி தீக்கு வந்துட்டேன். அவனை காப்பாத்தும் போதுதான் எனக்கு இந்த தீக்காயம் ஆயிடுச்சுனாங்க. இப்ப சொல்லுங்க, அந்த தாய் ஹீரோவா வில்லனான்னு? அந்த அம்மா வந்து ஹீரோவான்னு கேக்குற, ஹீரோவை விட ஒரு படி மேல. ஏன்னா ஹீரோ கூட தீக்குள்ள போனா டூப் போட்டு தான் போகணும். ஆனா நிஜமாவே உள்ள போனவ ஹீரோ இல்ல, ஹீரோவெல்லாம் தாழ்ந்தவ. எல்லாவற்றுக்கும் மேலாக கருவில் சுமந்தவள், கனவை சுமந்தவள், நினைவு சுமந்தவள், 10 மாதம் சுமந்தவள் அவள் தாய். அவளை பாராட்டுவதற்கு பத்தாது இந்த வாய். நிறைய பேரு முதியோர் இல்லங்களை சேர்த்துறாங்க. அவங்களோட ரத்தத்துல வியர்வையில உழைப்புல படிச்சு முடிச்சு வெளிநாடு போய் பணத்துல மேலக்கும் பாசம் இல்லாத பிள்ளைங்களோட புறக்கணிப்பால அழுத கண்ணீரும் ஆறாத ரணமுமா அனாதைய போல புலம்புறாங்க நிறைய பெரியவங்க. கொஞ்சம் கூட மன உறுத்தல் இல்லாம இந்த மாதிரி பெற்றோர்களை வீதியில் நினைச்சுக்கிற மகன்கள் முதல்ல தூக்கல பண்ணணும் சார். உலகத்துல எல்லா உறவுகளையும் துறந்து விட்ட துறவிகள் கூட துறக்க முடியாத உறவு பெற்றோர்களோட உறவு தான். வாழ்க்கை உறவுகளை ஒரே நொடியில உஜாரி தள்ளிய பட்டினத்தாராலும் தாயோட உறவு தள்ள முடியல. கர்த்தர் இயேசு சிலுவையில அறையப்பட்டு கண்மூடும் கடைசி நிமிடத்துல கூட தாய நினைச்சாரு. நம்ம தமிழக முதல்வர் எவ்வளவு நாத்திகை பேசினாலும் தாய தேவமா அணுகிட்டு மாத்திக. இந்த முதியோர் இல்லங்க அதிகரிப்பது இந்த மண்ணுக்கு நல்லதா? கோயம்புத்தூர்ல தாயையும் தந்தையையும் தவிக்க விட்டுட்டு காசியில சாமி கும்பிடுறவன கடவுளை கண் திறந்து பாப்பானா? நான் இவ்வளவு நேரமா அம்மா அப்பா இருவன் பேசினேன் சார். நீங்க அப்பான்னு கூப்பிட்டு இருக்கீங்களா? நான் அப்பான்னு கூப்பிட்டது இல்ல சார். ஏன் நானா 2 வயசா இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாரு. எனக்கு அப்பா அம்மா தேவம் எல்லாமே எங்க அம்மா.
அது தேயிலை தட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அது கடிச்சா ரத்தம் வருது நிக்காது. எங்க அம்மா அட்டைப்பூச்சி கடிச்ச கல்ல ரத்தம் வடிய வரைய எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு வருவாங்க. தேயிலை காட்டுக்குள்ள கரடி காட்டெருமை பாம்பு புலி எல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்க்காம எங்க அம்மா வாரத்துல 7 நாள் வேலைக்கு போவாங்க. பண்டிகை டக்கல வீட்டுல இருக்காம வேலைக்கு எனக்காக போறாங்க. நான் எந்த டைம்லயும் எதை கேட்டாலும் உடனே வாங்கி தருவாங்க. எங்களுக்கு சொந்த வீடு கூட கிடையாது. எனக்காக உழைச்சி உழைச்சி எங்க அம்மாவே இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காங்க. மாசத்துல 2 நாள் அவங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. டெய்லி மாத்திரை சாப்பிட்டதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். நான் நல்லா படிச்சு எங்க அம்மாவை என்னோட கண்ணை புள்ளியா வச்சு பார்ப்பேன். இந்த திருச்செங்கோட்டில் சொல்றேன், திருச்செங்கோட்டு ஒரு முருகன் இருக்கக்கூடிய தலம். இந்த திருச்செங்கோட்டில் நீ சிந்தக்கூடிய கண்ணீர் அந்த முருகன் அருளால், அந்த அர்த்தநாரீஸ்வரர் அருளால், அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் தாய்க்கு அது பன்னீராக அது மாற்றி காட்டும். தாயோட அன்பு மாதிரி கலப்படம் இல்லாத அன்பு இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்ல. துஷ்ட பிள்ளை உண்டு, துஷ்ட அம்மாங்க கிடையவே கிடையாது. நல்ல அன்பையும் தன்னால மட்டும் உழைப்பையும் பெத்தவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால பெத்தவங்களை மாணவர்கள் ஹீரோவா தான் பார்க்கிறாங்க. God bless you. Okay. தினேஷ்குமாருடைய தாயாரை மேடை கிடைக்கின்றோம். அந்த பையன் பேசும்போது சொன்னார், அந்த அம்மா காலில் பூசிக்கொண்டார் சாணம், ஆனால் இந்த கைத்தட்டல் ஓசையை கேட்கிறது அந்த வானம். அவர் இந்த பையனை உயர்த்தி இருக்கின்றார். இப்படி இந்த பையனுடைய இந்த நிலை அறிந்து இந்த மேடையிலேயே நம்முடைய பரத்தையா அவர்கள் பிளஸ் டூ படித்து முடிக்கின்ற வரை இந்த மாணவனுடைய படிப்பு செலவை அவர் ஏற்றுக்கொள்வதாக அவர் மேடையிலே அறிவிக்கின்றார். அதோடு இத்தனை காலம் பாடுபட்டு இந்த மாணவனை இவரை வளர்த்திருக்கிறார், தன்னம்பிக்கையை ஊட்டி அப்படிப்பட்ட இந்த தாயை பாராட்டி சன் டிவியினுடைய அரட்டை அரங்கமும் எஸ்ஆர் பல்கலைக்கழகத்தின் சார்பிலே இந்த 10,000 ரூபாய் உரிக்க காசோலையை அவர்களுக்கு இந்த மேடையிலே வழங்கப்படுகிறது. எந்த நாருயிரே கண்ணின் மணியே தெய்வம் நீயே I don't know.